ஒயிட் பீகாக் என்டர்டைன்மெண்டின் திரைப்பார்வை. இன்றைய திரைப்பார்வையில் இயக்குனர் சுந்தர் சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சுந்தர் சி ஜனவரி 21, 1968 பிறந்திருக்கிறார். ஈரோட்டில் பிறந்திருக்கிறார். அவரோடைய வயது 56. அவரோட இயற்பெயர் விநாயகர் சுந்தர்வேல். அவர் இயக்குனர் மணிவண்ணன்ட்ட கொஞ்ச காலம் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கிறார். சுந்தர்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல், அதுவும் கமர்ஷியலில் காமெடி படங்களில் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனதில் முதல் பெயர் சுந்தர்சிக்கு தான் வரும். காமெடி அப்படின்னாலே வந்து சுந்தர்சியோட படங்கள் தான். எல்லா படங்களுமே வரிசையாக சொல்லலாம். உள்ளத்தை அள்ளித்தாலேருந்து மேட்டுக்குடியிலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா காமெடி நடிகர்கள் தான் முன்னாடி வருவாங்க. காமெடி படம் அப்படின்னாலே வந்து அது சுந்தர்சி தான். அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய பெயர் உண்டு. சுந்தர்சி வந்து சுந்தர்சி காமெடி ஜானரை தனக்கென ஒரு இடத்த உண்டு பண்ணிட்டார். முன்னணி இயக்குனர் பட்டியலில் அவரோட பேரை முத்திரை பதிச்சிட்டார். அவரோட முதல் திரைப்படம் முறைமாமன். அது ஜெயராமன், கவுண்டமணி எல்லாம் நடித்த படம். இதோட பட்ஜெட் வந்து 65 லட்சம், கலெக்ஷன் 4 கோடி. இது ஒரு பிளாக்பஸ்டர் மூவி. அடுத்ததாக இரண்டாவது திரைப்படம் முறை மாப்பிள்ளை. அருண் விஜயோட முதல் திரைப்படம் இது. இதோட பட்ஜெட் வந்து 30 லட்சம், கலெக்ஷன் 50 லட்சம். இது ஒரு ஃப்ளாப் மூவி. மூன்றாவது திரைப்படம் உள்ளத்தை அள்ளித்தா, கார்த்திக் நடித்த படம், மிகப்பெரிய வெற்றி படம். இதோட பட்ஜெட் வந்து 85 லட்சம், கலெக்ஷன் 6 கோடி. இது ஒரு பிளாக்பஸ்டர் மூவி. கார்த்திக்கோட திரைப்படத்தில் இது ஒரு மைல்கல்லாக அமைஞ்ச படம் வந்து உள்ளத்தை அளித்தா. அடுத்த திரைப்படம் மேட்டுக்குடி. கார்த்திக்கும் சுந்தர்சியும் இணைந்த இரண்டாவது திரைப்படம். பட்ஜெட் 1 கோடி, கலெக்ஷன் 7 கோடி 40 லட்சம். பிளாக்பஸ்டர் மூவி. இதுவும் ஒரு கார்த்திக்கு ஒரு முக்கியமான படம். அடுத்தது அருணாச்சலம். ரஜினிகாந்துக்கு சுந்தர்சி இணைந்த முதல் திரைப்படம். பட்ஜெட் 5 கோடி, கலெக்ஷன் 28 கோடி. இது ஒரு பிளாக்பஸ்டர் மூவி. அடுத்ததாக ஜானகிராமன். சுந்தர்சி இயக்கத்தில் சரத்குமார் நடித்த படம். இதோட பட்ஜெட் 95 லட்சம், கலெக்ஷன் 8 கோடி. இது ஒரு பிளாக்பஸ்டர் மூவி. இதுவும் சரத்குமாரோட படத்தில் ஒரு முக்கியமான படமாக சரத்குமாருக்கு அமைஞ்சது. அடுத்ததாக நாம் இருவர் நமக்கு இருவர். சுந்தர்சி இயக்கத்தில் பிரபுதேவா நடித்த படம். ஒரு ஆள் மாறாட்ட காமெடியில் மிகப்பெரிய பெயர் பெற்ற படம். பட்ஜெட் 1 கோடி, கலெக்ஷன் 4.5 கோடி. அடுத்து உன்னை தேடி. அஜித் குமார், தல அஜித், சுந்தர்சி இயக்கத்தில் நடித்த படம். பட்ஜெட் 2 கோடி, கலெக்ஷன் 9 கோடி. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. சூப்பர் மீன் பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்ச திரைப்படம் இது. அடுத்ததாக உனக்காக எல்லாம் உனக்காக. சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்திக் இணைந்த, மறுபடியும் இணைந்த திரைப்படம். ரம்பா ஹீரோனா நடிச்சிருப்பாங்க. பட்ஜெட் 2.5 கோடி, கலெக்ஷன் 11.45. இது ஒரு பிளாக்பஸ்டர் மூவி. அடுத்ததாக சத்யராஜ் சுந்தர்சி இயக்கத்தில் நடித்த அழகர் சாமி. இதோட பட்ஜெட் 1.75, கலெக்ஷன் 2.5 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி. எதிர்பார்த்த அளவு சிறப்பாக போகலை. கதை சரியில்லாதனால சிறப்பாக போகலை. அடுத்த படம் கண்ணன் வருவான். கார்த்திக் திரும்பவும் வந்து சுந்தர்சி இயக்கத்தில் இணைந்த திரைப்படம். பட்ஜெட் 2.5 கோடி, கலெக்ஷன் 4.15 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி. ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட் பெரிய அளவு. சுந்தர்சி இயக்கத்தில் சத்யராஜ் மீண்டும் இணைந்த படம் உன்னை கண் தேடுதே. இதோட பட்ஜெட் 2 கோடி, கலெக்ஷன் வந்து 3 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். இதுவும் எதிர்பார்த்த அளவு போகலை. அடுத்த சுந்தர்சியோட இயக்கத்தில் அடுத்து வந்த படம் உள்ளங்குள்ளே போகுதே. பிரபுதேவா சுந்தர்சியோட இணைந்த, மறுபடியும் இணைந்த படம். பட்ஜெட் 2 கோடி, கலெக்ஷன் 6 கோடி. இது ஒரு ஹிட் மூவி. பாட்டெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருந்தது. கார்த்திக் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அடுத்ததாக வந்து ரிஷி. சரத்குமார் வந்து சுந்தர்சியோட மீண்டும் இணைந்த திரைப்படம். பட்ஜெட் 3 கோடி, கலெக்ஷன் 7.10 கோடி. இது வந்து ஆவரேஜ் மூவி. எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, பட் இருந்தாலும் ஆவரேஜாக போணுச்சு. நஷ்டம் இல்லாத அளவுக்கு ஆவரேஜாக போயிடுச்சு. அதுக்கு அடுத்த படம் அழகான நாட்கள். கார்த்திக் மீண்டும் சுந்தர்சியோட இணைந்த படம். பட்ஜெட் 4.5 கோடி, கலெக்ஷன் 7 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி. இப்போ எதிர்பார்த்த அளவு போகலை. அடுத்ததாக சுந்தர்சியோட அடுத்த திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம் அன்பே சிவம். கமலஹாசன் நடிப்பில் சுந்தர்சி இயக்கின படம். இதில் மாதவனும் நடிச்சிருந்தார். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டும் விமர்சனங்கள் ரொம்ப உயர்வாக போற்றி எழுதியிருந்தாங்க. பத்திரிகையிலையும் சோசியல் மீடியாவிலும் எழுதியிருந்தாங்க. ஆனால் படம் இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் பெரிய அளவில் இல்லை. பட்ஜெட் இதோட பட்ஜெட் 7 கோடி, கலெக்ஷன் 12.45 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி.
அடுத்த திரைப்படம் வின்னர், பிரசாந்த் நடிப்பில் சுந்தர்சி இயக்கின படம். இதோட பட்ஜெட் வந்து 5 கோடி, கலெக்ஷன் 16.45 கோடி, சூப்பர் ஹிட்டான படம். வடிவேல் காமெடிக்காண்டியும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனது, பட்டி தொட்டியெல்லாம் சக்ஸஸ் ஆன படம் இது. அடுத்த திரைப்படம் கிரி, அர்ஜுன் நடிப்பில் சுந்தர்சி இயக்கின படம். பட்ஜெட் 6.5 கோடி, கலெக்ஷன் 11.20. இது ஒரு ஹிட் மூவி, இது ஹிட் மூவி. அடுத்த சுந்தர்சி இயக்கத்தில் அடுத்த திரைப்படம் லண்டன், லண்டன் பிரசாந்த் திரும்பவும் சுந்தர்சி இயக்கத்தில் நடித்தது. பட்ஜெட் 6 கோடி, கலெக்ஷன் 15.5 கோடி, சூப்பர் ஹிட் மூவி. இதுவும் வடிவேல் காமெடிக்காண்டியே ஓடுன திரைப்படம், மிக சிறப்பாக அமைஞ்ச படம். அடுத்ததாக தகதிமீதா, புதுமுகங்களை வச்சு சுந்தர்சி இயக்கின படம். பட்ஜெட் 1.5 கோடி, கலெக்ஷன் 1.30 கோடி. இது ஒரு டிசாஸ்டர் மூவி, வெரி 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 புவராக கலெக்ஷன் இருந்துச்சு, அதனால் டிசாஸ்டர் மூவி லிஸ்ட்டில் இதை சேர்த்துருக்காங்க. அடுத்த திரைப்படம் சின்னா, அர்ஜுன் வந்து சுந்தர்சி இயக்கத்தில் நடித்த திரைப்படம். பட்ஜெட் 7 கோடி, கலெக்ஷன் 5.45 கோடி. இது ஒரு டிசாஸ்டர் மூவி, கலெக்ஷன் லெவலில் வெரி வெரி புவராக அமைஞ்சு டிசாஸ்டர் லெவலில் அதை கொண்டு வந்த படம் சுந்தர்சி இயக்கத்தில். அடுத்த திரைப்படம் ரெண்டு, அதாவது மாதவன் ரெட்டை இடத்துல நடிச்சிருப்பார். இது பட்ஜெட் 5 கோடி, கலெக்ஷன் 9.50 கோடி. இப்போ இது ஒரு ஹிட் மூவி, பாடலாம் சிறப்பாக அமைஞ்சிருந்தது, இது ஒரு ஹிட் மூவி. அடுத்ததான் நகரம், அவரே ஹீரோவாக நடித்த படம் நகரம். 3 கோடி பட்ஜெட்டு, கலெக்ஷன் 5.5 கோடி. இது ஃப்ளாப் மூவி, ஃப்ளாப் மூவி. வடிவேல் காமெடி அமைஞ்சிருந்தால் கூட இது ஃப்ளாப் ஆகிட்டு. அடுத்ததாக கலகலப்பு, இதுக்கு மசாலா காஃபின்னு பேர் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. கலகலப்பு பட்ஜெட் 11 கோடி, கலெக்ஷன் 23 கோடி. இது சூப்பர் ஹிட் ஆனது, காமெடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பரவிச்சு மிக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அடுத்ததாக தீயா வேலை செய்யணும் குமார், சித்தார்த் நடிப்பில் சுந்தர்சி இயக்கின படம். இதோட பட்ஜெட் வந்து 8 கோடி, கலெக்ஷன் வந்து 23.5 கோடி. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, காமெடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அடுத்ததாக சுந்தர்சி இயக்கத்தில் அடுத்த திரைப்படம் அரண்மனை, ஹாரர் மூவியை பக்கத்தில் சுந்தர்சிங் போன படம். பட்ஜெட் 11 கோடி, கலெக்ஷன் 26 கோடி. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, ஹாரர் மூவிலே வந்து ஒரு லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டேன்னா இதில் இந்த அரண்மனைக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. சுந்தர்சியோட அடுத்த திரைப்படம் ஆம்பளை, விசால் நடிப்பில் சுந்தர்சி இயக்கின படம். இதோட பட்ஜெட் வந்து 16 கோடி, கலெக்ஷன் 24.20 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி, எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் இது போகலை. சுந்தர்சியோட அடுத்த படம் அரண்மனை டூ. இதோட பட்ஜெட் 12 கோடி, கலெக்ஷன் 42 கோடி. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, இது வந்து சுந்தர்சி இயக்கத்தில் சித்தார்த் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அடுத்த திரைப்படம் கலகலப்பு 2, கலகலப்பு 1 சக்ஸஸ் ஆனதுனால இதை எடுத்தார். பட்ஜெட் வந்து 12 கோடி, கலெக்ஷன் 34 கோடி. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி, காமெடி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனதில் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த திரைப்படம் வந்தா ராஜா வருவேன், அடுத்த திரைப்படம் சுந்தர்சி இயக்கத்தில் சிம்பு நடித்த படம் வந்தா ராஜாவாக வருவேன். இதோட பட்ஜெட் வந்து 13 கோடி, கலெக்ஷன் 22 கோடி. இது எதிர்பார்த்த அளவில் போகலை, இது ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்த திரைப்படம் ஆக்ஷன், விசால் வந்து சுந்தர்சி இயக்கத்தில் நடித்த 2வது திரைப்படம். பட்ஜெட் 24 கோடி, கலெக்ஷன் 37 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்த திரைப்படம் அரண்மனை 3, அரண்மனை 1, 2 ஹிட் ஆனதுனால அரண்மனை 3 எடுத்தார். ஆர்யா ஹீரோவாக நடிச்சிருந்தார், சப்போர்ட்டிங் ரோலில் சுந்தர்சி நடிச்சிருந்தார். இதோட பட்ஜெட் வந்து 120 கோடி, கலெக்ஷன் வந்து 132 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி. அடுத்த திரைப்படம் வந்து காஃபி வித் காதல், இதில் ஜெய்யும் ஜீவாவும் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. இதோட கலெக்ஷன் வந்து இதோட பட்ஜெட் வந்து 120 கோடி, கலெக்ஷன் 132 கோடி. இது ஒரு ஃப்ளாப் மூவி. இதுவும் வழக்கம் போல் அவரோட காமெடி சேனலில் போனாலும் எதிர்பார்த்த அளவு போகலை. சுந்தர்சி வந்து காமெடியிலே வந்து ஜாம்பவானாக இருந்தார். இன்னும் நிறைய படங்கள் திரைக்கு வந்து 30 வருஷம் ஆனால் கூட இன்னும் நிறைய படங்கள் காமெடி சேனல்லையும் சரி ஹாரர் சேனல்லையும் சரி பெரிய அளவில் ஹிட் ஆகிட்டுருக்காரு. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இதே போல் சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.